லானாஷம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி தொடர்பான டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட முந்தைய வினாக்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த அப்பாயின்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம் கிரீஷ் சந்திர முர்மு அவர்கள் தற்போது தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் துணைநிலை ஆளுநராக பணியாற்றியுள்ளார் குஜராத் மாநில தலைமை செயலாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் மத்திய நிதித்துறை செயலாளராகவும் இதற்கு முன்பு பணியாற்றியுள்ளார் சரியா இப்போ டிஎன்பிஎஸ்ல கேட்கப்பட்ட முந்தைய வினாக்களை பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு விதி 148 விவாதிப்பது சரியா ஆன்சர் பின்னாடி சொல்றேன் எத்தனை கரெக்டா பண்றீங்கன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க க்வெஸ்சன் நம்பர் 2 இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர் க்வெஸ்சன் நம்பர் 3 இந்தியாவின் தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது அறிக்கையை சமர்ப்பிப்பது க்வெஸ்சன் நம்பர் 4 சம்பளம் சம்பந்தப்பட்டது ஆளுநர் குடியரசுத் தலைவர் தணிக்கை தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதோட சம்பளம் எல்லாமே தொகுப்பு நீதி கொடுத்துருக்காங்க இதுல தவறானது எது க்வெஸ்சன் நம்பர் 5 பொது கணக்கு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது மக்களவை பிரதம மந்திரி நிதியமைச்சர் குடியரசுத் தலைவர் இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் க்வெஸ்சன் நம்பர் 7 இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் முகவராக செயல்படுவது அரசாங்கம் பொது கணக்கு குழு இந்திய ஜனாதிபதி மத்திய பாராளுமன்றம் ஓகே ஆன்சர் பார்த்துடலாம் விதி 148 விவாதிப்பது தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர் பாராளுமன்றத்துக்கு பொறுப்புடையவர் இந்தியாவின் தலைமை தணிக்கை அதிகாரி தனது அறிக்கையை சமர்ப்பிப்பது சென்ட்ரல்ல பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஸ்டேட்ல பார்லிமெண்ட்ல வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிப்பாங்க சரியா குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிப்பாரு ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர்கிட்ட அவர் வந்து தன்னோட அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாரு ஆப்ஷன் பி சம்பளம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தொகுப்பு நிதிங்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஆளுநரோட சம்பளத்தை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார் ரெண்டு மாநிலங்களுக்கு பொதுவாக ஆளுநர் நியமிக்கப்படும்போது ஒரு ஆணையம் ஏற்படுத்தி சம்பளத்தை படிகளை இதர படிகளை அவர் நியமிக்கிறார் சரியா ஆப்ஷன் ஏ தான் தவறானது பொது கணக்கு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது மக்களவையில் மட்டும்தான் சமர்ப்பிக்கிறாங்க ஆப்ஷன் ஏ இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் 162 ஆளுநர் தொடர்பானது 153 ஆளுநர் தொடர்பானது 174 வந்து பார்லிமெண்ட் தொடர்பானது அப்போ ஆப்ஷன் பி இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் முகவராக செயல்படுவது பார்லிமெண்ட் ஆப்ஷன் டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மார்க் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்